சத்தியங்கள் எந்தெந்த வகையில் திருத்தப்பட முடியும் என்ற ஆய்வுகளில் இடபிள்யூஆர்எஸ் மேற்கொண்டால் அதன் பலன்கள் இந்நாட்டு இந்தியர்களுக்கு புது தோற்றம் ஒன்றை வழங்கும் என தாராளமாக எதிர்பார்க்கலாம். வணக்கம் அன்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வான்புகழ் வள்ளுவன் வாக்கு. ஒரு குழந்தையை பெரும் பொழுது ஏற்படுகின்ற இன்பத்தை விட ஆனந்தத்தை விட அந்த குழந்தை வளர்ந்து அவன் வல்லவன், நல்லவன், படித்தவன் என்று பிறரால் போற்றப்படும் பொழுது அந்த தாய் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்பது வள்ளுவன் வாக்கு. அந்த அடிப்படையிலே பிஎம்ஆர், எஸ்பிஎம், எஸ்டிபிஎம் தேர்வுகளில் சிறந்த முறையிலே தேர்ச்சி பெற்று பெற்றவர்களை மட்டுமல்ல நம்மையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய மூவரைத்தான் இன்று சந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக செல்வன் புவனேந்திரன். வணக்கம் செல்வன் புவனேந்திரன். செல்வி மகேஸ்வரி. வணக்கம் செல்வி மகேஸ்வரி. செல்வன் சந்திரகாந்த். உங்கள் அனைவரையும் அன்பர்கள் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். செல்வன் புவனேந்திரன், நீங்கள் எந்த தேர்வை அமர்ந்தீர்கள், உங்களுடைய தேர்வு முடிவுகள் என்ன என்பதை நம்முடைய அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. நான் வந்து எஸ்பிஎம் தேர்வில் தேர்வு. இதுதான் உங்களுடைய தேர்வு முடிவுகள் என்னிடம் கொடுத்திருக்கீர்கள், சொல்லுங்க என்ன கிடைத்தது உங்களுக்கு? எனக்கு வந்து 6 கிரேட் கிடைச்சிச்சு, மொத்தம் 10 ஏ பெற்றீர்கள். 10 ஏ 7A1 பத்தரை மாற்று தங்க நீங்க 10 ஏ சொல்லுங்க. 7A1 3A2 கிடைச்சு. நீங்க செல்வி மகேஸ்வரி? உங்களுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருந்தது முதல் கேட்க வேண்டும், முதல் கேள்வி அதுதான் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு உணர்வு எப்படி இருந்தது திரு புவனேந்திரன்? நீங்க தேர்வு முடிவு கிடைத்தது கையில இருக்கிறது, உங்களுக்கு எதிர்பார்த்தீர்களா? உங்களுக்கு எதிர்பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட முடியத்தில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். எதை கடமைன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய எதை நீங்கள் கடமைன்னு நினைச்சிங்க? நீங்கள் சொன்னீங்களே, ஒரு மகன், ஒரு தாய் வந்து பிள்ளையை பெற்றோன்னு சந்தோஷம் இல்லை, ஆனால் அவங்க நல்லா படித்து வந்தோடனே கிடைக்கிற ரிசால்ட் தான் உண்மையான சந்தோஷம். அதை கேட்டு உங்களுடைய தாய் சந்தோஷப்பட்டாங்களா? அன்பு முத்தமும் கொடுத்தாங்க. அன்பு முத்தமும் கொடுத்தார்கள். வேறு ஏதாவது கொடுத்தார்களா? இந்த கண்ணாடி கொடுத்தாங்க. இந்த கண்ணாடி அதான் ஆரம்பத்திலே பளபளத்து கொண்டிருந்தது, அது அற்புதமான ஒரு கண்ணாடி. மகேஸ்வரி, உங்கள் இல்லத்தில் எப்படி மகிழ்ச்சி பொங்கியதா? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீங்க இந்த தேர்வு முடிவை எதிர்பார்த்தீங்களா? எத்தனையே கிடைக்கும் நினைச்சீங்க? சொல்லுங்க, வீட்டில் என்ன கொடுத்தார்களா? வீட்டிலே இணையத்தை பொருத்தி இருக்கிறார்கள் உயர்வதற்காக. சந்திரகாந்த், நீங்கள் எப்படி தேர்வு முடிவு கிடைத்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது உணர்வு, எதிர்பார்த்தீர்களா? நான் எதிர்பார்த்தது 3 ஏ எதிர்பார்த்தேன். 3 ஏக்களை தான் எதிர்பார்க்கிறேன். என்ன கிடைத்தது? ஆனா எனக்கு கிடைச்சது 4 ஏ. ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். முத முத ரிசல்ட் எடுத்துட்டானே, எனக்கு முத முத தொண்டு வந்து எங்க அம்மாவுக்கு காமிக்கணும் தான் அந்த உணர்வு. உங்களுக்கு உடனே வேகமா போயிட்டு காமிச்சுட்டு அப்புறம்தான் எங்க டீச்சருக்கெல்லாம் நன்றி சொன்னேன். தாயின் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை அல்லவா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா பார்த்துட்டு ஆனந்து கண்ணீர் பட்டு என் கரையை முத்தம் கொடுத்தாங்க. உங்களுக்கும் ஒரு முத்தம் கிடைத்தது. ஆக மொத்தமாக 3 முத்தங்கள் பெற்றோரிடமிருந்து, மிகவும் மகிழ்ச்சி. இந்த வேளையில் இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் எப்படி படித்தீங்க, ஆயத்தம் ஆனீங்க என்பதை சொல்ல முடியுங்களா? எந்த இப்போ ஒரு எஸ்பிஎம் தேர்வு எழுதுவதற்கு 4ஆம் படிவமா எந்த படிவத்திலிருந்து எந்த நாளிலிருந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டீங்க? எந்த நாள்னு கேட்டால், தினக்கும் ஸ்கூலில் போய் படிக்கிறது வந்து
கான்சியஸ் தானே படிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பரீட்சை இன்னும் 2 மாதம் இருக்க மேலே அப்போ படிக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், படிக்கலாம் ஆனால் கஷ்டம். எப்படி படிக்கணும்னா நம்ம எப்போ எப்போ நம்ம படிக்கணுமோ அப்போ வந்து உண்மையிலே உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்போ பாடம் வகுப்பறையில் நடக்கும்போது அதை கவனித்து பார்ப்பதே ஒரு பெரிய முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அது அன்றாட வகுப்பறைகளில் எப்படி நடக்கிறது நீங்கள் பார்க்கின்ற வரையில்? அன்றாட வகுப்பறையிலாம் நம்ம வந்து டீச்சர் சொல்லி கொடுக்கறத மட்டும் பார்த்துக்கூடாது, நம்ம வந்து நம்மளுக்கு என்ன புரியலையோ அதே சமயத்தில் வந்து கேட்டுக்கணும். கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் பயிற்சியெல்லாம் செய்ய. நீங்கள் எப்போ தொடங்குனீங்க மகேஸ்வரி? தொடங்குறது வந்து 11 மாதம் வரி வெளியே தொடங்கிட்டேன் படிக்கிறதுக்கு. ஸோ ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 எல்லாம் ரிவிஷன் செஞ்சு முடிஞ்சோடனே ஃபார்ம் 3க்கு தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். பயிற்சிகள் நிறைய செஞ்சீங்களா? சந்திரகாந்த் நீங்க எப்படி எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தயவு செய்து 1 பிள்ளைன்ற பதில மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுடைய தேர்வுக்கு எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் லோ 6 பூந்திரியே எனக்கு ஒரு எய்மு, நம்ம வந்து முன்னுக்குதே ஸ்டார்ட் பண்ணால் தான் பின்னால் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதுலேருந்து நான் லோ 6 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லோவர் 6 பூந்திரியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி அன்றாடம் படிப்பீங்க? அன்றாடம் படிப்பேன், தெரியலன்னா எங்கள் டீச்சர்கிட்ட கேட்பேன், மற்றும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்டையும் கேட்பேன் படிக்கிறதுக்கு. போனேந்திரன், நம்ம பாரதியாருடைய ஒரு பாட்டு உங்களுக்கு, காலை எழுந்தவுடன் படிப்பு என்று ஒன்று வரும் அல்லவா, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாட்டிலே காலை எழுந்தவுடன் படிப்பு என்று வரும். எப்படி நீங்க காலையில் படிக்கிற பழக்கத்தை வைத்திருக்கீங்களா? ஆமா சார், நான் வந்து என்னோட மோஸ்ட்லி என்னோட ஸ்டடி டைம் வந்து காலையில் தான், ஏன்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மத்தியானம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடிஞ்சிடலாம். ஸோ ராத்திரில வந்து படிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கலப்பாக இருக்கும். ஸோ ராத்திரி ஒரு 10-11 மணிக்கெலாம் படுத்துட்டு மக்கிய நாள் காலையில் ஒரு 3:30-4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சுடன் படி. 3:30 எழுந்துடுறீங்க நீங்கள்? அன்றாடம் அதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறீங்களா நீங்கள்? காலையில் எழுதுது. நீங்கள் எப்படி சந்திரகாந்தரி, எத்தனை மணிக்கு எழுதுறீங்க காலையில்? நான் வந்து மொதல் வந்து நான் ராத்திரி வந்து ரொம்ப படிக்கிறேன், ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன். அதனால எனக்கு ராத்திரி எது எது வந்து எனக்கு புரியலையோ அது வந்து நான் வந்து நான் காலையில் வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட் இருக்கனால நான் காலையில் அதை அதை மட்டும் படி. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? 4 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு. 4 மணி நீங்களும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுதுறீங்க மகேஸ்வரி? நான் வந்து 5:30 எழுந்திருப்பேன். 5:30 நீங்களும் காலையில். போனேந்திரன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வேண்டும், இது ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப கடினமான ஒன்று. காலையில் 4:30 எழுவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. உங்களுடைய அனுபவத்தில் இந்த உணர்வுகள்லாம் இருக்கும் பொழுது கூட, இப்போ நான்லாம் படிக்கும் பொழுது எப்போ எழுந்திருக்கிறோமோ 5:30 தான் மழை சோன்னு பெய்யும், இடி இடிக்கும், போர்வையை கொஞ்சம் இழுத்து போத்திக்கலாமான்ற உணர்வுகள்லாம் வரும். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நாம் எழுந்திருக்கணும்னு தான் எழுந்திருக்கணும். அந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு, அதெல்லாம் போராடி வந்தது தான். எப்படி அப்போ உணர்வு, மனசு உடல் சொல்லுது வேணாம் கொஞ்சம் போத்திக்கோ அப்படின்னு, அப்போ எப்படி எப்படி போராட்டம் உங்களுக்கு? ஏன்னா போராட்டம்னு சொன்னால் எனக்கு இந்த போரை எதிர்த்து கற்றுக் கொடுத்தது ஸ்ரீமுருகன் நிலையம். ஸ்ரீமுருகன் நிலையம் தான் போய் படித்தேன் 1 வருஷமாக. ஸோ அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அதுபடி சொன்னால் என்ன பண்ணேன், வர்சஸ் தொடக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐ செட் மை கோல், நான் வந்து 11 A 11 A 1 10 A 1 வந்து ஸ்கோப் பண்ணணும், எழுதி ரூம் ப்ரோ டீச்சுறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் 21 டேஸ் எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி 3:30 எழுப்பி எழுந்திரிச்சிடுறேன். ஸோ இந்த மொதல் 21 நாள் செஞ்சிட்டோன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம சொந்தமாக யாரும் எழுப்பிட வேணாம், 3:30 வழக்கமாக அப்படியே வந்துடும் சொல்ல வரீங்க. நீங்கள் எப்படி சந்திரகாந்த், உங்கள் அறையில் என்ன ஒட்டி வச்சுருக்கீங்க? அவர் வந்து லட்சியத்தை ஒட்டி வைத்திருக்கிறாராம், ஒரு பெரிய அட்டையில் ஒட்டி வைத்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் விரும்புகிறதை தான் நம்ம அந்த லட்சியத்தை ஒட்ட வேணும். நீங்கள் என்ன ஒட்டி வச்சுருக்கீங்க? நான் வந்து இங்கே சந்திரகாந்த் வந்து ஒரு அக்கா வந்து எஸ்டிபிஎம்ல 5 எடுத்தாங்க, அது வந்து எனக்கு கொடுத்தாரு. நான் அதாவது அது வந்து என்னோடய படிக்கிற அலையில் ஒட்டி வச்சுருக்கேன். எப்போலும் அது பார்க்க பார்க்க எனக்கு வந்து எனக்கு ஒரு சும்மாங்காட்டு வரும், நானும் ஒரு தமிழ்நாடு இருந்து இதை நான் எடுக்கணும்னு. எப்போலும் பார்த்து பார்த்து தான் எனக்கு ஒரு நல்லா எடுக்கும் அந்த உணர்வு பொங்கி, நீங்கள் அதையே பார்த்து பார்த்து அது பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பெற்றீர்கள், எண்ணத்தில் விதைத்து வைத்திருந்தீங்க. நீங்கள் மகேஸ்வரி, நீங்கள் என்ன ஒட்டி வச்சுருக்கீங்க? நான் வந்து இப்போ ஒரு பாடம் எவ்வளோ நானே இதை முடிச்சிடணும்னு கரெக்டாக எழுதி வச்சு அதை பார்த்து. எவ்வளோ நாள்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை இத்தனை மாதத்துக்குள்ளே நான் இந்த சாப்டர் அல்லது இந்த பகுதியை செய்துவிட வேண்டும், அந்த குறிப்பான நேரத்தில் முடிச்சிடணும்னு பார்ப்பேன். அது முடித்து நீங்கள் அதை திட்டமிட்டு செயல்படுறீங்க. செல்வன் போனேந்திரன், உங்கள்கிட்ட கேட்க வேண்டும், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, எப்படி எப்படிப்பட்ட சாதனையை உங்கள் பள்ளிக்கூடத்தில் செய்திருக்கீங்க?
எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதே சமயத்தில் ஆச்சரியம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து ஓவரால் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருப்பேன். ஸோ கரெக்ட் கரெக்ட் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னால் உங்களோட எந்த புறப்பாடு நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கைலாம் ஈடுபட்டுருந்தீங்க? இப்போ செம்பிரி சங்கம் இருக்குல்ல, அது செம்பிரி சங்கம் பிரசிடென்ட் இருந்தேன். அப்புறம் டெப்யூட்டி ப்ரிஃபெக்டர் இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் டிபேட் டீமு, ஃபோரம், மிலே ஃபோரம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்ததுனால டீச்சர் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் டீச்சர் நல்லா ஸ்கோப் பண்ணேன்னு ஒரு பயம் தான், ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தேன் மற்ற விஷயங்கள்ல. ஸோ இந்த விஷயத்தில் பார்ப்போம்னா எப்படி டைமை நான் வந்து நேரத்தை வந்து எப்படி ஒதுக்குறேன்னா, உண்மையிலே எங்கள் அம்மா அப்பா நிறைய உதவி செஞ்சாங்க. சிலர் வந்து வெறும் புத்தக புழுக்களாக மட்டுமே இருப்பாங்க. இந்த மாதிரி புறப்பாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எங்கே தங்களுடைய கல்வி திறனை குறைத்து விடுமோ என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் விஷயத்தில் அது உண்மையா? நிச்சயமா இல்லை சார். அப்போ எந்த அளவுக்கு இதை நீங்கள் மீறி நீங்கள் செயல்பட்டீங்க? இவ்வளவு நேரம் அதுக்கு போகும் பொழுது கல்விக்கு உங்களுக்கு எப்படி நேரம் இருந்தது? என்னென்னா நான் எப்பயும் படிக்க மேலே ஒரு மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கும், ஐயோ படிச்சுக்கிட்டு இருந்தது படிக்கலையே அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னொரு மனசில் சொல்லும், நான் செய்கிறது வந்து இதுவும் படிப்பு தான். இப்போ பிஎம் ஃபோரம் போகிறேன்னா ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் கூட நான் வந்து கரங்க யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அந்த சிந்தி பாட்டில் வந்து ரொம்ப வளர்க்குதுங்க. இந்த புறப்பாட்ட நடவடிக்கைகள் வேறு எந்த வகையில் உங்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதில் எப்படி பங்காற்றியிருக்கு? அறிவுத்திறனை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிபேட் இந்த டிபேட்டு, அப்புறம் ஃபோரம், சொற்போர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பான்டேனியஸாக பேசணும். ஸோ அதே நேரத்தில் வந்து யோசி உடனே சிந்தித்து ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு சிச்சுவேஷன் வச்சுட்டு நம்ம வந்து எப்படின்னு தெரியாது, ஆனால் அந்த நேரத்தில் செஞ்சாகணும்னா செஞ்சிடும். ஸோ அந்த நேரம் நிலைமை ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் ரொம்ப முக்கியம், குறிப்பாக பறிச்ச நேரத்தில் போய் உட்காந்து வந்துருக்கு. சந்திரகாந்த், நீங்கள் எப்படி புறப்பாட்ட நடவடிக்கை கல்வியை தவிர்த்து வேறு ஏதாவது ஓட்டம் பூப்பந்து அந்தமாரி சொல்ல முடியாது? ஆனால் நான் வந்து கிளப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். நான் தமிழ் சொசைட்டியில் வந்து தமிழ் மொழி கழகத்தில் நான் வந்து பண்டாரியாக இருந்தேன். நீங்கள் பொருளாளராக இருந்திருக்கீங்க. அதுலேருந்து வந்து ஏன் நம்ம வந்து இதில் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதோட வந்து எஸ்டிபிஎம் எடுத்துக்கிட்டால் இந்த மாரிலேருந்தால் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம படிப்புக்கு ரொம்ப உதவி செய்யும், உதவியாக இருக்கும். நீங்கள் மகேஸ்வரி, வேறு ஏதாவது நடவடிக்கைகள் ஈடுபட்டு பெருசாத்துவான் சயின்ஸ் இருக்கு, அறிவியல் கழகத்தில் இருந்தீங்க, அதில் சயின்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. ஸோ அதில் கலந்து இப்போ நிறையா இதே கிடைச்சிருக்கு. அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தன, நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தன. புவனேந்திரன், இப்பொழுது படிக்கும்போது ஒரு மாணவர் என்ற அடிப்படையில் நம்மளுடைய எண்ணங்கள் திசையை திரும்புவதற்கு வேறு வகையிலே போவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இந்த காலத்தில் இருக்குது, அந்த காலத்திலேருந்து இந்த வரைக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை எப்படி தற்காத்து கொண்டீங்க, பாதுகாத்து கொண்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் இதிலெல்லாம் திசை திரும்பாமல் எப்படி செல்வதற்கு உங்களுக்கு எது துணையாக இருந்தது? என்னென்ன அம்மாப்பாங்க, ஏன்னா என்ன ஆனாலும் சரி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அம்மா அப்பா மூஞ்சி பார்த்து தான் ஆகணும். ஸோ அவங்கள பார்க்க மேலாம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு ஒரு கடமை இருக்குது. ஸோ அந்த உணர்வு இருந்தால் மற்றெல்லாம் வேறு எதுவும் திசை திரும்ப பெற்றோர் வைத்த அன்பு. நீங்கள் சந்திரகாந்த், நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்தில் வந்ததுனால எனக்கு தெரியுது, நான் வந்து இப்போ நான் ஏதாவது செஞ்சால் தான் எங்களோட குடும்பத்துக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு அந்த எய்மில் தான் நான் இந்தமாதிரி படித்தேன். நேரம் அவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இப்போ தங்க மகனை பெற்றவர் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும்னு உங்களுடைய தாயாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் இருப்பாங்க. நீங்கள் மகேஸ்வரி? எனக்கும் அம்மா அப்பாவும் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. அப்புறம் நான் வந்து நல்லா படிச்சதுக்கு காரணம் இன்னொன்று வந்து எங்கள் அக்காவை நல்லா ஈக்குவல் பண்ணுவேன். ஏன்னா ஈக்குவல் பண்ணுவீங்கன்னா அவங்கள பின்பற்றி நீங்கள் நடக்கிறீங்க. ஏன்னா வீட்டில் ஒருவர் கற்றால் அவங்கள ஏன் எப்படி அவங்கள பார்த்து நீங்க செல்கின்ற வகையில அவங்க எப்படி கிண்ட கடன்ல இருந்தே அவங்க கிண்ட கடன் போறப்ப, ஸோ எனக்கு அப்பதான் 3 வயசு அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அக்காவும் புக் எடுத்து படிக்கிறாங்க, சரி நானும் எடுத்து படிப்பேன். அதேமாரி ஸ்காலர்னா அந்த மாதிரி வந்து ஈக்குவல் பண்ணி அந்த மாதிரி வந்துருச்சு. அவங்கள பின்பற்றி நீங்க படித்திருக்கிறீங்க. புவனேந்திரன், உங்க வீட்டு சூழல் எப்படின்னு நீங்க நம்மளோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்ன கற்பதற்கு ஒரு வீடு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா? அந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர் நீங்க படிப்பதற்கு எத்தகைய தியாகங்களை அன்றாட வாழ்க்கையில வீட்டில் அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே நிறைய தியாகம் செஞ்சாங்க. காசு பண விஷயம்னு வந்தா மோஸ்ட்லி இங்கே படிப்புக்கு தான் வரும். எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் படிப்புக்கு தான் வரும். அதே சமயத்தில் ராத்திரியில் வந்து படிக்க மேலே 8 மணிக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் டிவி இருக்காது. எத்தனை மணிக்கு மேலே? 8 மணிக்கு மேலே. டிவிக்கு தடை? தடை, வீடியோ தடை. ஸோ ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் அப்போ வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு
நியூஸ்லாம் பார்த்துட்டு போய் படிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்மளுக்கும் உள்ள செய்கிறாங்களே அப்படின்னு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். உங்களுக்காக நீங்கள் சந்திரகாந்த் உங்கள் வீட்டில் நம்ம வீட்லேயும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இது கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து 8 மணிக்கு நம்ம அந்த மாதிரி மாட்டாங்க, ஏன்னா 8 மணிக்கு வந்து பிரீத்தை பார்த்தாகணும். பிரீத்தை பார்த்தா நமக்கு தெரியும் நம்மளுக்கு என்னென்ன இதில் நடக்குது, செய்தியை பார்க்குறீங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து 10 மணிக்கு அடிச்சிருவாங்க, அதோடு வந்து நான் வந்து ரூமில் போய் தனியாக படிப்பேன். நீங்கள் படிப்பீங்க, அந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்கி. மகேஸ்வரி நீங்கள்? நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து 8 மணிக்கு மேலே தான் டிவி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னக்கே நான் எல்லாம் படிச்சிருவேன், என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் தூங்கணுன்னு கொஞ்சம் நேரம் ஒரு 1:30 மணிக்கு மேலே நான் படிக்க மாட்டேன், ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் டிவி பார்த்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்புறம் படுத்துருவேன் நான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள், இந்நேரம் இத்தகைய இளம் சிங்கங்கள் எப்படி நேரத்தை வகுத்து தங்களை கட்டுப்படுத்தி பல சோதனைகளுக்கு மத்தியிலே நல்ல முறையிலே தேறுவதற்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு நீங்கள் அதிர்ந்துதான் போயிருப்பீர்கள். அவர்களுடைய ஏனைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு சற்று இழைப்பாருவோமே. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு எத்தனையோ மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் நாம் செலவு செய்கிறோம். படிக்கின்ற அத்தனை மணி நேரத்தில் நமக்கு அத்தனையும் நம்மளால் கிரகித்து கொள்ள முடியாது சில வேலைகளில். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது மாதிரி சூழ்நிலையில் வந்து நிறைய பயிற்சி செய்வாங்க, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாட்டி படிக்க முடியாட்டி பயிற்சி செய்வேன். அதே சமயத்தில் வந்து நான் வந்து நிறைய எழுதுவேன், நோட்ஸ் எழுதுவேன், படிக்கிறப்ப புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு எழுதுவேன். படித்ததை எழுதுவேன். அப்படி எழுதி கொள்வீர்கள்? அப்படி எழுத மாட்டேன், எனக்கு என்ன புரியுதோ. உங்களுக்கு புரிந்தது அதற்கான காரணம் என்ன? அது மாதிரி ஏன்னா சொல்லுவாங்க சமயத்தில் நமக்கு புரிஞ்சது தான் வந்து நம்ம எழுதுனா வந்து இன்னும் நல்லா இது பண்ணணும். ஏன்னா பரிச்சை டைம் கூட இன்னும் இருக்கும், பரிச்சை டைம் வந்து நம்ம எழுதுனா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பிரெயின் போகும். ஸோ இட்ஸ் சைக்காலஜிக்கலி. ஸோ என்னென்னா சமயத்தில் பரிச்சை டைமில் வந்து பேனிக்கில் வந்து உண்மையை தெரியாது, ஆனால் பேன் வச்சா பேன் சொந்தமான வரும் வரும் நம்ம என்ன மற்ற மாணவர்கள் ஏதாவது சொந்தமாக படித்து பயிற்சி செய்தவர்களுக்கு தான் அப்படி இயல்பாக அல்லவா? அது இயல்பாகவே, ஏனென்றால் நிறைய எழுதணும், எழுத்து பயிற்சி உங்களுக்கு துணை புரிந்திருக்கிறது. நீங்கள் சந்திரகாந்த்? நானும் அப்படி தான், ஒரு இதை படிச்சுட்டேன்னா நானும் எழுதி பார்ப்பேன். ஒரு ஒரு 3-4 தடி எழுதிட்டா 4வது தடி வந்து அது சொந்தமாக நம்மளுக்கு வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள், பழக பழக அது வருகிறது என்று சொன்னீர்கள். நீங்கள் எப்படி இந்த டியூஷன் என்று சொல்லார்கள் இல்லையா, கூடுதல் வகுப்புகளுக்கெல்லாம் அதிகம் போனீங்களா? எப்படி அதிகம் போனேன்னு சொல்ல முடியாது சார். சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீமுருகன் நிலையத்துக்கு வந்து பிரிக்ஃபீல்ட்ஸில் போவேன். ஸோ அங்கே வந்து அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன், அவங்க கொடுக்குற தன்மொழிப்பு தூண்டல், அப்புறம் அவங்க கொடுக்குற ஸ்டடி சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் ஸ்டடி ப்ரோக்ராம் எல்லாம் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் டைமை நல்லா நேரத்தை நல்லா ஒதுக்கி இந்த கூடுதல் வகுப்புல. கணினி எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க உங்க கல்வியில, பயனா இருந்ததா? நிச்சயமாங்க. எப்படி சொல்ல முடியுங்களா? கணினி பார்க்க போனா என் மொழி படத்துல மொழி, அப்புறம் மொழி, அப்புறம் இடையில என்ன நடந்திருக்கு, தற்போது நடந்த சில விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம படிப்புல அப்ளை பண்றதுக்கும் ரொம்ப சின்னாங்க இருக்கும். ஸோ அதே சமயத்துல வந்து வரும் புத்தக புழுவை மட்டும் வருது மாட்டோம், இருந்துட மாட்டீங்க. நீங்கள் சந்திரகாந்த், நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க நிச்சயமாக 8 மணிக்கு செய்தியை பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இந்த செய்தியை பார்ப்பதினால நீங்கள் உங்களுடைய மற்ற மொழிகளை, இப்போ ஆங்கில மொழி செய்தியை பார்க்கும் பொழுது, மலாய் மொழி செய்தி, தமிழ் செய்திகளை, மற்ற செய்திகளை பார்க்கும்போது இது உங்களுடைய கல்விக்கு அல்லது உங்களுடைய எழுத்துப்பூர்வமான எழுதுகின்றதுக்கு உங்களுடைய அறிவு திறன் இது இவற்றுக்கு எந்த வகையில் துணை பொருந்ததுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா சொன்னால் இப்போ அந்த செய்தியில் கேட்டால் நம்ம தத்துவ ஸ்ரீ தத்துவ மாதிரி மாமா பேசுகிற வேர்ட்ஸ் வந்து நம்ம அப்படி வந்து நம்ம கரங்கம் எழுதலாம், அந்த டென்த்தை வச்சு, அதோட ஸ்டாட்டிஸ்டிக் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், அதோட நம்மளோட பாஷை கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், மொழி வளமடையும். அது உங்களுக்கு பயனாக இருந்தது. மகேஸ்வரி நீங்கள் இப்படி செய்தி பார்ப்பீங்களா? நான் செய்தி பார்ப்பேன். என்ன காரணம்? இப்ப கரங்கான செய்யணும்னா, கரங்கான கட்டுரை, கட்டுரை செய்யணும்னா அதுக்கெல்லாம் அதுல கிடைக்கிற இசி அந்த மாதிரிலாம், கருத்துக்கள், அப்புறம் இந்த சொற்களஞ்சியம் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து பொதுவாக பரீட்சைக்கு வர்றது வந்து இப்ப நடக்கிற விஷயத்தை பத்தி தான் ரொம்ப வரும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா.
செய்ய முடியும். எல்லா மனிதர்களும் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளை ஒரு நபரை தங்களுடைய வாழ்க்கையின் குருவாக கொண்டிருப்பார்கள். அவரை பார்த்து நாம் இப்படி ஆக வேண்டும் முன்மாதிரியாக கொண்டிருப்பார்கள். உங்களுடைய லட்சியத்திற்கு யாரை பார்த்து அந்த லட்சியத்துக்கு உருவகம் கொடுக்கக்கூடிய ஒருவராக கற்பனை செய்து மானசீக குருவாக கொண்டு இவரை போல் ஆக வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தியவர் யார்? எனக்கு டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீர் மாமா சார். நம்மளுடைய பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீர் மாமா, ஏன் சொல்லுங்க? அவரு இஸ் ஆல்வேஸ் யங். இஸ் ஆல்வேஸ் யங் சார், எப்போ என்றும் இளமையாக இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இந்த வயதுல சிந்தனை, அவரோட இது, அவரோட லட்சியம், அவர் எப்படி அவரோட வேலைகள்லாம் செய்கிறாரு, அவ்வளோ அவ்வளோ அழகாக, அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக, யார்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும்னு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பாக தெளிவாக எது செஞ்சால் யாருக்கு நன்மை அடையும், எப்படி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக அழகாக செய்கிறாருங்க. மிக்க மகிழ்ச்சி. மகேஸ்வரி, நீங்கள்? எனக்கு ஸ்ரீ டாக்டர் மகாதீர் மாமா. பிரதமர் கேட்டுக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். என்ன காரணம், நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? அவங்க ரொம்ப இவ்வளோ வயசாயும் நல்லா திங்க் பண்ணி நல்லா இப்போ ஏதாவது இந்த திட்டங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா நல்லா சிஸ்டமேட்டிக்காக முடிக்கிறாங்க. ஒரு முன்மாதிரி சொல்லுங்க. அவர் கையாண்ட, அவர் அறிமுகப்படுத்திய எது உங்க உள்ளத்தை ரொம்ப ஈர்த்தது, ஒரு திட்டத்தை ஆஹா அப்படின்னு சொல்ற அளவுக்கு? இடையில கிரைசிஸ் எக்கனாமின்னு வந்துச்சுல, அது இப்போ ஏதோ ஒரு அளவு அவங்க பண்ண முயற்சியில இப்ப கொஞ்சம் ஒழுங்கா வந்துகிட்டு, பொருளாதார மந்தநிலை வந்து வெற்றிகரமாக அவரு பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நம்ம மகேஸ்வரி ஆற்றல் மகிழ்ச்சி அடைகிறோம். சந்திரகாந்த் பார்த்த உடனேயே இவர்தான் என் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று நீங்கள் கொண்டவர் யார்? நான் வந்து என்னோட டீச்சர் தான் சொல்லுவேன், என்ன குரு தான் சொல்லுவேன், ஆசிரியர் மிஸ்டர் பீட்டர். அவர் வந்து பீட்டர், அவர் சொல்லுங்க, யூனிசிமலையில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரியை எடுத்தார். ஸோ அவர் மாரி அந்த எய்மில் தான், அவர் மாரி நான் ஒன்று வந்து அந்த எய்மில் தான் நான் படித்தேன். வாழ்க்கையிலே நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய லட்சியம் என்ன? லட்சியம் என்ன என்றால் ஒரு இன்டர்நேஷ்னல் கார்பரேட் ஃபிகர், அதாவது உலக அளவில் வந்து ஒரு பெரிய பெரிய வியாபாரி, ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. உங்கள் தாயின் கனவு என்னங்க, லட்சியம் என்ன? நான் என்ன நான் மனதில் என்ன நினைச்சிருக்கணும் அதை சாதிக்கணும்னு தான் எங்கள் அம்மா பாடுகிறேன். உங்கள் கனவு தான் அவங்களோட லட்சியமாக நினைக்கிறாங்களே. எப்படி சிறு வயதிலிருந்து உங்களுக்கு எப்படி சூரெல்லாம் ஊட்டும் போது இதாகணும் கண்ணா, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்களே, அப்படி என்னென்ன சொல்லி ஊட்டியிருக்காங்க உங்களுக்கு? நல்ல ஒரு மனிதன் ஆகணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இந்தியனா இந்த நாட்டில் பிறந்துட்டோம்னா நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம்னுவாங்க. படிப்போட முக்கியத்துவம் வந்து முந்திலிருந்து இப்போ இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஒன் முந்திலிருந்து படிக்கும் பொழுது ரொம்ப வலியுறுத்தி என் வாழ்க்கையில் அவங்க தான் நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படிங்களா? நீங்கள் மகேஸ்வரி, லட்சியம் என்ன, என்ன ஆகணும்னு? நான் வந்து டாக்டர் ஆகணும். முதல்ல சொன்னீங்க மருத்துவராக வேண்டும். அதுவும் பக்கா ஏன்டி ஆகணும்னு இருக்கேன். ஒரு நிபுணராக வேண்டும் என்று. ஏன் நீங்கள் இந்த ENT-யை மட்டும் சிறப்பாக தேர்ந்தெடுத்துக்கு காரணம் என்ன? அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வருவேன் சின்ன பிள்ளையில. ஸோ அங்க வேலை செய்யறத பார்த்து எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு, அந்த மாதிரி வேலை செய்யலாமே, அந்த மாதிரி. நான் வந்து உதாரணமா எடுத்துக்கிட்டது வந்து டாக்டர் எஸ்பின்னு இருக்காங்க, சிங்காரம் அவர்கள். அவங்கள ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டேன், இன்னமும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துருந்தா மகிழ்ச்சி அடைப்பார். பெருசாகணும்னு அவர் மாரியா நினைக்கிறீங்க நீங்க? சந்திரகாந்த், நீங்க எப்படி? நான் வந்து அரசியலில் ஈடுபடணும் எனக்கு ரொம்ப ஆசை. அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஆசை, சொல்லுங்கள் காரணம் என்ன? ஏன்னா நான் வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீ சாமி வேலு மாரி நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இந்திய சமுதாயத்துக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக அனைத்து அரசியல்வாதிகளும் இதை கேட்டு ஆனந்தப்படுவார்கள். இப்பொழுது இளைய தலைமுறை ஒன்று சிம்மக்குரல், எப்படிப்பட்ட ஆயத்தத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க? ஒரு அரசியல் ஒரு தலைவராக ஆக வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது, எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? தயார்ப்பு தயாருன்னா
மொதல் நம்ம வந்து படிப்பில் தான் நம்ம வந்து இது செய்யணும். இப்போ நம்ம படித்தது தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அதில் வந்து நம்ம வந்து அரசியல் வந்து நம்ம பேச ஆயிரும் அரசியல். நீங்கள் ஒரு எதிர்கால தலைவராக வேண்டும் என்று நினைக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, ஒரு லட்சியம், இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கனவு காணுகிறீர்கள், உங்கள் லட்சியம் என்ன, நம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த லட்சியம் வந்து நம்ம சமுதாயம் வந்து எப்படியாசம் இந்த படிப்புலனால பெஸ்ட் எல்லா சமுதாயத்தை விடுத்து இந்த படிப்பில் மட்டும் நம்ம சமுதாயம் முன்னேறணும். மற்றவர்களுக்கு நிகராக ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையோடு உயர்வதற்கு போட்டியிட்டால் தவறு அல்லவே. ஆக அந்த கல்வியிலே சிறந்து வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மகேஸ்வரி, சந்திரகாந்த், இன்று எங்களோடு இருந்து அற்புதமான கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களோடு சேர்ந்து நம்முடைய அன்பர்கள் அனைவருமே உங்களை பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் பெற்று வருகின்ற தேர்வுகளையெல்லாம் அற்புதமாக கடந்து சென்று நம்முடைய நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று அன்பர்கள் சார்பிலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. அன்பர்களே, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி ஒரு நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்பது ஒரு பழைய திரைப்பட பாடல். அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த இளம் சிங்கங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்றவர்கள். இவர்கள் அனைவரும் வாழ்வில் வளங்கள் பல பெற்று வாழ்வதற்கு உங்கள் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.